அனைவருக்கும் வணக்கம். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பமே பயங்கர கடுமையாக இருக்குது. இன்னும் போக எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இந்த வெயில் நேரத்தில் குளுக்குள்ளு குடிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் ஆரோக்கியமான குளிர்பானம் எது அப்படிங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னைக்கு தலைமுறையினருக்கு மறைக்கப்பட்ட, ஏன் நம்ம பெரியவங்க நிறைய பேர்த்துக்குமே மறந்து போன ஒரு அற்புதமான குளிர்பானம் தான் நன்னாரிங்கிற மூலிகையோட வேரால் தயாரிக்கக்கூடிய நன்னாரி மணப்பாகு. நிறைய பேர் இந்த நன்னாரி மணப்பாகு ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருப்பீங்க. அதாவது வெய்ய காலத்தில் தாகத்தை குடிக்கிறதானே, உடம்பு சூட்டை குறைக்கிறது குடிக்கிறதானே நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த வெய்ய காலத்தில் ஏற்படக்கூடிய பல நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை இந்த நன்னாரி மணப்பாகு கொண்டு, பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த நன்னாரி மணப்பாகு கொண்டு. இந்த வெய்ய காலத்துலலாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான குளிர்பானம் தான் இந்த நன்னாரி மணப்பாகு. இந்த வீடியோவில் இந்த நன்னாரி மூலிகையோட அற்புத குணங்களை பற்றியும், இந்த நன்னாரி மணப்பாக எப்படி நம்ம வீட்டிலையே தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதாவது நம்ம சின்ன வயசில் நன்னாரி சர்பத்து தானே கேள்விப்பட்டிருக்கிறோம், நன்னாரி சர்பத்தானே குடிச்சிருக்கிறோம், இது என்ன புதுசாக நன்னாரி மணப்பாகுன்னு நினைப்பீங்க. ஒன்றும் கவலையப்படாதீங்க. நன்னாரி மணப்பாகு, நன்னாரி சர்பத், நன்னாரி சிறப்பு எல்லாமே ஒன்று தான். நன்னாரி மணப்பாகு அப்படிங்கிறது தூய தமிழ் சொல். ஷர்பத் அப்படிங்கிறது ஒரு பாரசீக சொல். இதிலிருந்து மறுவுனது தான் வந்து சர்பத் ஆகிடுச்சு. இந்த ஷர்பத் அப்படிங்கக்கூடிய சொல் தான் உலகம் பூரா இந்த குளிர்பானத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வகையான சர்பத் இருக்குது. சிறப்பு அப்படிங்கக்கூடியது ஆங்கில சொல். இந்த ஷர்பத்தும் சிறப்பும் ஷராப் அப்படிங்கக்கூடிய அரேபிய சொல்லிருந்து மருவி வந்தது. இப்போ இந்த மணப்பாகு, சர்பத், சிறப் இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, அப்புறம் தண்ணீர், அப்புறம் பல சாறுகள் அல்லது மூலிகை வர்க்கங்கள் கொண்டு தயாரிக்கக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு பாகு போன்ற பானம் அப்படிங்கிறத இதோட முழுமையான அர்த்தம். அடுத்ததான் நன்னாரி மூலிகையோட பெயர் காரணத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதோடய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன் கூட்டல் நாரி தான் நன்னாரி. நன் அப்படின்னா தூய, நல்ல, நன்மை அப்படின்னு அர்த்தம். நாரி அப்படிங்கிறது பார்வதி தேவி, மனம் அல்லது வாசம், வில்லின் நான், யாழ் நரம்பு. யாழ்ங்கிறது வந்து ஒரு பழைய காலத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ நன்னாரி அப்படின்னா தூய அன்புள்ள அன்னை பார்வதி தேவியை போல் நம்மை பாதுகாக்கக்கூடிய மூலிகை. இன்னொரு அர்த்தம் வந்து நல்ல வாசமுள்ள மூலிகை. மூணாவது வந்து வில்லின் நான் போலவும் யாழின் நரம்பை போலவும் தோற்றமுள்ள கொடி இனம். இப்படி ஒரு சொல் பல பொருள்னு நம்ம தமிழரோட பெருமையை சொல்கிறதா அல்லது இந்த மூலிகையோட பெருமையை சொல்கிறதான்னு கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. வடிவேல் சார் வந்து அவரோட காமெடியிலெல்லாம் நன்னாரி பயலே நன்னாரி பயலேன்னு திட்டுவார். நான் கூட இத்தனை நாள் வந்து ரொம்ப கெட்ட பயலை சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல பயலை தான் நன்னாரி பயலேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த நன்னாரி பயலோட வேறு பெயர்கள்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது அங்காரி மூலி, நறு நெட்டி, பாதாள மூலி, கோபாகு, சாரியம், பார்க்குடி, நீருண்டி, காணானுசாரி, கிருஷ்ணவல்லி, நறுக்கு மூலம், சுகந்தி, அங்காடி மூலி. இப்படி இந்த ஒரு மூலிகைக்கு மட்டும் சித்தர்கள் இத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க. நன்னாரியோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். பல ஆயிரம் வருஷங்களாக நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் நன்னாரியை பல வியாதிகளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் 1831 தான் ஐரோப்பிய மருத்துவத்தில் நன்னாரி முதன் முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது 1608 பிரிட்டிஷார் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம்தான் இந்த மூலிகை கிரேட் பிரிட்டனுக்கு போயிருக்குது. நன்னாரியில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து சிறு நன்னாரி, இன்னொன்று வந்து பெரு நன்னாரி. இப்போ இங்கே இருக்கிறது வந்து சிறு நன்னாரி. கிழங்கு சின்ன சின்னதாக இருக்கும். பெரு நன்னாரிங்கிறது கிழங்கு நல்லா பெருசு பெருசாக இருக்கும்.
அதாவது பெருநன்னாரிய மாகாளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை குறிப்பிட்றதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது மலையில் விளைஞ்சா மாகாளி, நாட்டில் விளைஞ்சா நன்னாரிங்கிறது தான் அந்த பழமொழி. நன்னாரி வந்து முழு செடியும் மருத்துவ குணம் நிறைந்ததான், ஆனால் வேருக்குத்தான் மருத்துவ குணம் ஜாஸ்தி. இன்றைக்கி மருத்துவத்துறையில் வேருக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வேரை பயன்படுத்த நிறையா மருந்துகள் தயாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்னாரி உலர்ந்த வேராக நாட்டு மருந்து கடையில் ஈஸியாகவே கிடைக்குது. நீங்கள் அதை தேடிக்கிட்டு காடு மலையெல்லாம் அலைய தேவையில்லை. இந்த நன்னாரி வேர் வந்து நல்ல வாசமாக இருக்கும், இனிப்பு சுவையாகவும் லேசாக கசப்பு சுவையும் கலந்துருக்கும். இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குறது வந்து சித்தர் தேரையர் நன்னாரி மூலிகையோட மருத்துவ குணத்தை விளக்கக்கூடிய பாடல்கள் தான். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த நன்னாரி மூலிகையில் இருக்கக்கூடிய தாவர வேதியியல் பொருட்களோட பட்டியல். இப்போவும் ஆனந்த மூல் அல்லது அனந்த மூல் அப்படிங்கக்கூடிய பெயர் வந்து உலக அளவில் மூலிகை பிரியர்களுக்கு ரொம்ப பிரியமான பெயர். இந்த ஆனந்தமூல் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம நன்னாரி தான். இந்த நன்னாரியை வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்தாகவும் வெளிப்பூச்சு மருந்தாகவும் உலக மக்களில் நிறையா பேர் ரொம்ப பிரியமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த நன்னாரியோட பிரமிக்க வைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தான். அதாவது நன்னாரி வந்து புற்று நோயை தடுக்கும், நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், மூட்டு வாத நோய்களை குணமாக்கும், எலும்புகளை பலப்படுத்தும், இரத்த கொழுப்பு அளவை கட்டுப்படுத்தும், வயிற்றுப்போக்கை குணமாக்கும், இருதயத்தை பாதுகாக்கும், சிறுநீரகத்தை பாதுகாக்கும், கல்லீரலை பாதுகாக்கும், நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும், தோல் நோய்களை குணமாக்கும், பிறப்புறுப்பு மற்றும் சிறுநீர் பாதை நோய்களை குணமாக்கும், கருச்சிதைவை தடுக்கும், விந்தணுக்களை அதிகப்படுத்தும், நுண் கிருமிகளை அழிக்கும், வீக்கத்தை குறைக்கும், வலிகளை குணமாக்கும், விஷக்கடிகளை குணமாக்கும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும், காயங்கள் ரணங்களை ஆற்றும். இப்படி ஒரு மூலிகைக்கு பல மருத்துவ குணங்கள் இருந்தால் இந்த நன்னாரியை யார் தான் விரும்பாமல் இருப்பாங்க? அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அநேக உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் நம்ம ஊர் நன்னாரி வேர். நன்னாரியோட இத்தனை மருத்துவ குணத்தையும் இவ்வளவு விவரங்களையும் 1962 பின்னாடி நடந்த ஆய்வுகளில் தான் ஆதாரபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சித்தர் பெருமக்கள் வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழ் செய்யுள்களில் இந்த நன்னாரியை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தான் அதையெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். அடுத்ததாக இந்த நன்னாரி மணப்பாகு அல்லது நன்னாரி சர்பத் அல்லது நன்னாரி சிரப், இது எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா 1/2 கிலோ உலர்ந்த நன்னாரி வேர், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு வந்து 1 கல்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனங் கருப்பட்டி, இதில் ஏதாவது 1 மட்டும் 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பளம் வந்து 1/2 பழம் எடுத்துக்கோங்க. இந்த நன்னாரி மணப்பாகு செய்கிற வேலையை சாயந்தர நேரத்தில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நன்னாரி வேரை வந்து 1/2 இடிச்சுங்க, அல்லது மிக்சியில் போட்டு திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க. நைஸ் பவுடரை பண்ண தேவையில்லை. அடுத்தது 3 லிட்டர் தண்ணியை ஒரு கொதி வந்தோன்னு இறக்கி வச்சு இந்த இடித்து வச்சுருக்கிற நன்னாரி பொடியை அதுக்குள்ளார கலந்துருங்க. அப்படியே போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கணும். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணியை, ஊறல் தண்ணியை வந்து என்ன பண்ணுறீங்க, அடுப்பில் வச்சு 3 லிட்ரு தண்ணி ஊற்றியிருக்கிறீங்க. அதை 1/2 லிட்டர் அளவுக்கு சுண்டை எரித்து வடிகட்டிடுங்க. இந்த வடிகட்டின 1/2 லிட்ரு தண்ணியில் இனிப்புக்காக நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற அந்த 1 கிலோ பொருள், எய்தர் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்பட்டி அல்லது கற்கண்டு, 3ல் ஏதாவது ஒன்று நல்லா தூள் பண்ணி போட்டு கரைச்சி விட்டு மறுபடியும் ஒருக்கா வடிகட்டிடுங்க. எதுக்காக இது பண்ணுது அப்படின்னா இந்த இனிப்பு பொருளில் இருக்கக்கூடிய சில தூசு தும்புகளில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறதுக்கு தான்.
இந்த வடித்த தண்ணியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள். லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, அரைப்பழம் எலுமிச்சம்பழத்திலிருந்து எடுத்த ஜூஸை அந்த தண்ணியில் ஊற்றிடுங்க, நல்லா கொதிக்க விடுங்க. பாகு பதம் அல்லது தேன் பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதம் வந்த உடனே அடுப்பை நிறுத்திடுங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜ்லையெல்லாம் வைக்க தேவையில்லை. இதுதான் ஒரிஜினல் நன்னாரி மணப்பாகு. இதுக்குத்தான் மருத்துவ குணங்கள் உண்டு. இந்த நன்னாரி மணப்பாகு வந்து வெய்ய காலத்தில் நம்ம குடிக்கும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்து நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாக்குங்கிறத சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து உடல் சூட்டை குறைக்கும், நாக்கு வறட்சி அதிக தாகத்தை தணிக்கும், கைகால் எரிச்சல் தீரும், பசியின்மை அஜீரணம் குணமாகும், மலச்சிக்கல் தீரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், தோல் எரிச்சல் தோல் வறட்சியை தடுக்கும், வேர்க்குருவை தடுக்கும், வியர்வை துர்நாற்றத்தை போக்கும். இந்த அக்குள் பகுதியிலெல்லாம் ரொம்ப துர்நாற்றம் வரும், அதையெல்லாம் குறைக்கும். சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கட்டு, சொட்டு சொட்ட சிறுநீர் போகுதலெல்லாம் குணமாகும். உடலுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுத்து களைப்பை போக்கும், மனதை அமைதிப்படுத்தும், தூக்கம் நல்லா வரும். சிறுநீரக கல் பிரச்சனை வந்து இந்த வெய்ய காலத்தில் நிறையா பேர்த்துக்கு வரும். இந்த மாதிரிக்கு கல் அடைப்பை தடுக்கும், கண் எரிச்சல் கண் வறட்சியை குணமாக்கும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை போக்கையும் குணமாக்கும். இந்த நன்னாரி மணப்பாக வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் தாராளமாக பயன்படுத்தலை, எந்த கெடுதலும் பண்ணாது. சர்க்கரை நோயாளிகள் மட்டும் உங்கள் மருத்துவரோட ஆலோசனைப்படி பயன்படுத்திக்கங்க. இப்போ குழந்தை ஒரு 2 வயசு இருக்குது அப்படின்னா 5 ml நன்னாரி மணப்பாகு பயன்படுத்தலாம். 7-8 வயசு குழந்தைங்க, 10 வயசு குழந்தைங்கன்னா 10 ml-15 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். பெரியவங்களுக்கெல்லாம் வந்து 20 ml-25 ml வரைக்கும் இந்த நன்னாரி மணப்பாக மொதல் டம்ளரில் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு நல்லா கலக்கி விட்டு குடிச்சு பாருங்கள். வயிற்றுக்குள்ளார போன உடனே அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும், நல்ல உடம்பு குழு குழுன்னு இருக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை வரைக்கும் தாராளமாக பயப்படாமல் பயன்படுத்தலாம், எந்த கெடுதலும் பண்ணாது. இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.